வணக்கம். எனக்கு மட்டும் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது, எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்டே இருப்பாங்க இல்லையா? அவர்களுக்கான ஒரு சிறு கதை ஒன்று, எழுத்தாளர் மு. வரதராசனார் அவர்கள் எழுதின குழந்தை அப்படிங்கிற ஒரு அருமையான சிறு கதை ஒன்று இன்றைக்கு பதிவில் பார்க்கலாம். இது உள்ளம் தொட்ட கதைகள் சேனல். ராமசாமி ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு மனிதர். ஒவ்வொரு மாதமும் செலவுகளை சமாளிக்கிறதுக்காக திண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். ராமசாமிக்கு அந்த மாதம் ஏகப்பட்ட செலவு, சமாளிக்கவே முடியல. அவரோட மனைவிக்கு வேற உடம்பு சுகமில்லை. மனைவியை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகவும் அதுக்கான மருந்து செலவும் நிறைய ஆயிடுது. அந்த மாதம் பள்ளிக்கூடமும் திறந்துடுது. ராமசாமியினுடைய குழந்தைகளுக்கெல்லாம் புத்தகமெல்லாம் வாங்கி கொடுக்கணுமே, அதுக்கு வேற செலவாகுமே, அவரால் சமாளிக்க முடியல. ராமசாமி குழந்தைகளுக்கு புதிய புத்தகங்களுக்கு பதிலாக பழைய புத்தகங்களை பாதி விலைக்கு வாங்கி கொடுக்குறார். ஆனால் அவரோட மகள் கீதா அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறா, கண் கலங்குறா, அழுகுறா. புதுசாக இருந்தால் என்ன, பழசாக இருந்தால் என்ன, உள்ளே இருக்கும் விஷயம் ஒன்று தானே அப்படின்னு அதட்டுறாரு அப்பா. மகளுக்கும் அது தெரியும். ஆனால் என்ன, பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்க கிரிஜா புது புத்தகங்களோடு வந்து பீத்திக்குவாளே, அப்போ நாம் மட்டும் எப்படி பழைய புத்தகங்களோடு போகிறதா அப்படின்னு யோசித்து யோசித்து அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில் வர்றா கீதா. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக புறப்பட்டு வர்றா. அப்போ கீதாவோட நண்பன் சுந்தரேசன் அவனும் பள்ளிக்கூடம் போகிறதுக்காக கிளம்பி வர்றான். ஆனால் சுந்தரேசனுடைய கண்களும் வீங்கி இருக்கு, அழுதுருக்கிறான், முகம் வீங்கி போயிருக்கு. அவன்கிட்ட கேட்குறா கீதா, உனக்கு என்ன பிரச்சனை, அழுதியா என்ன, ஏன் அழுத அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுந்தரேசன் சொல்கிறான், நான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் திறக்குது, எல்லா மாணவர்களும் நல்ல புது சட்டை சலவை செஞ்சு போட்டுட்டு வருவாங்க, எனக்கும் சலவை சட்டை தான் வேணும்னு கேட்டேன். அதுக்கு அப்பா அடி அடின்னு அடிச்சிட்டாங்க, அம்மா தான் ஓடி வந்து தடுத்தாங்க. என் சட்டை உன்னை எடுத்துகிட்டு போய் அயன்காரன்ட்ட பெட்டி போட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கண் கலங்கிட்டே சொல்கிறான் சுந்தரேசன். அவனுக்காக ரொம்ப பரிதாபப்படுறா அந்த சிறுமி. அது பிரச்சனை இல்லைங்க. இதையெல்லாம் பார்த்துட்ருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரிய பெருமூச்சொன்னை விடுறார். ஏன் தெரியுங்களா, அவருக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தையே பறக்கலை. குழந்தையே இல்லாத அவர் அந்த குழந்தைகளை பார்த்து கண் கலங்குறார். பெரியவங்களாகிய நமக்கு இந்த குழந்தைகளுடைய பிரச்சனையெல்லாம் எப்போ தான் புரிய போகுதோ அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறார் மூவா அவர்கள். பார்த்தீங்களா, நமக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கோமே, நம்மக்கிட்ட இருக்கிறது கூட நிறைய பேர்த்திட்ட இல்லை அப்படின்னு நாம் நினச்சி பார்க்கறது இல்லை இல்லையா? நம்மளை விட கீழானவர்கள், நம்மளை விட வசதி குறைந்தவர்கள், அவர்களை பார்த்து நமக்கு ஏகப்பட்ட செல்வங்களையும் நிறைவுகளையும் கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நாம் திருப்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் மூவா அவர்கள் இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு. மற்றும் ஒரு இனிய கதையின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.